ஆமாம், என் ப்ரா ஸ்ட்ராப் தெரியுது. இப்போ நான் அதுக்கு நயன்தாரா பிக்கினி போட்டு வந்தால் மட்டும் 32 பாலியை காமிச்சிட்டு ஏன் இழுக்கிறீங்கல்ல? நாங்கள் போட்டோம், ஐடி கார்டு தெரியுது, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு, ப்ரா தெரியுது. என்ன தெரிஞ்ச அண்ணன் இப்படி உடம்பெல்லாம் பொசுங்கி சித்திரவா போகிறேன்? 2000 ரூபா போட்டு ப்ரா வாங்குறோம்ல பிராண்டட்ல, அது காட்டுறதும் காட்டாததும் எங்கள் இஷ்டம். பிடிச்சா பாரு, பிடிக்காட்டி போயிட்டே இரு. ஆமா, யாருனா கை தெரியுது. என்ன இப்போ நீங்க மட்டும் ஒட்டியானா காசு மலைலாம் கட்டணும் வரும்போது நல்லா ஏன்னு பாக்குறீங்களே? நாங்க 101 ரூபாய் குடுத்து கங்கம்மா கோயில கட்டணும் வருவோம், காத்துக்காரு பண்ண கூடாது, பேய் வராச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அது வந்து ஏ அருணா கை தெரியுது, லோக்கல் பையன், கருப்பு கயிறு கட்டுனுக்கிறான். நான் உங்க கைத்துல மஞ்சள் கயிறா கட்டினேன், எங்க இடுப்புல கருப்பு கயிறுனா கட்டினேன், ஆளு மூஞ்சி பாத்தீங்களா நல்லா மாட்டுக்கு மூக்கு நாங்க கயிறு கட்டின மாதிரி அப்படின்னு நீங்க பாத்தோன்னா உடம்புல அப்படியே பொசுங்கியா போயிட போதே. பிராண்டோட அருணா கை 1 மீட்டர் 3 ரூபாய். நீ தெரியற மாதிரி போடு இல்ல தெரியாத மாதிரி போடு, ஆனா நீ ஊருக்கே தெரியற மாதிரி போட்ட நினைச்சிக்க அது வாழ்க்கையே திருப்பி போடும். உங்கள மாதிரி சில பொண்ணுங்களால தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர் ஆகுது. ஆமா, என் ஜட்டி தருது. என்ன இப்போ பிராக்லாஸ்னர் கோல்டு பிராக்கு மட்டும் ஜட்டி போட்டு வந்து ரெஸ்லிங் பண்ண மட்டும் ஆனு பாக்குறீங்களா? நீங்களே பாருங்க, நானா இவன் அர்ணா கயிறும் ஜாக்கி ஜட்டியும் காட்டலன்னே பாக்குறீங்களா? குழந்தைங்கன்னு இருக்காங்களே அவங்கள பாப்பாங்க, ஏன்னா தப்பாயிரும், நம்ம சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நீ தெரியுதா? ஆமா, என் பனியன் தெரியுது. இப்ப என்ன அதுக்கு ரித்திக் ரோஷன் பனியன் போட்டு வந்தா மட்டும் 32 பள்ளியும் காட்டி இனி இழுக்கிறீங்களே? நாங்க போட்டா பனியன் தெரியுது, லோ இப்ப ஜெட்டி தெரியுது, என்ன தெரிஞ்சா என்ன அப்படியே உடம்பெல்லாம் பொசுங்கி செத்துருவா போறோம். 200 ரூபாய் கொடுத்து ராம்ராஜ்ல ஜெட்டி பனியன் வாங்குறோம்ல, இது ஆனந்த் பனியன் 3 ரூபாய் என்ன, அத காட்டுறதும் காட்டாததும் எங்க இஷ்டம். பாத்தியா, லீவிஸ் 2000 ரூபாய், 2000 ரூபா ஜெட்டி உள்ள போட்டு மறைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம், வெளியே கட்டுறதுனா வாங்கியிருக்கோம். நாங்களாம் சமூக நலன் பண்றதுக்கு ஜெட்டியே வாங்குறோம். வேணா பாரு, இங்கிருந்து இவங்க போனா அமெரிக்கா, இங்கிருந்து இப்படி போனா அமெரிக்கா, அங்கிருந்து ரொட்டேட் ஆனா இங்கிலாந்து, இங்க அப்படியே கீழே வந்தானா அமேசான், அமேசான்ல வந்து மலைப்பாம்பு இருக்கும். ஸோ நம்ம அங்கே போகக்கூடாது, அது மிகவும் ஆபத்தான விஷயம்.